வெல்கம் டு உமாஸ் கிச்சன். வணக்கம், வெல்கம் டு உமாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்காகவும் என்னுடைய ப்ரேயர் என்றைக்குமே இருக்கும். உங்கள் எல்லாருக்காகவும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள், ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வருஷம் 2023 எல்லார் வாழ்க்கையிலும் நல்லபடியாக நடக்குங்கிற நம்பிக்கையோடு இதை ஆரம்பிக்கிறேன். எங்கூட டெல்லியிலிருந்து என்னுடைய ரெண்டாவது பேத்தி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். பேர் வந்து மிரா அவிகான்னு சொல்லுவோம். குழந்தைய எங்கே கொண்டு போகிறதுன்னு நினச்சிட்டு நான், எங்கள் பையன், அந்த பாப்பா, மூணு பேரும் குர்லாவில் இருக்குது இல்லைங்களா, பாம்பேயில் குர்லாவில் இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த ஃபினிக்ஸ் மாலுக்கு தான் போனோம். அங்கே கொஞ்சம் எல்லாம் போனோம்னா நல்லா ஜாலியாக இருக்கும், பொழுது போகுங்கிறதுக்காக வேண்டி ஃபினிக்ஸ் மாலுக்கு. அதை பாருங்கள், அங்கே தெரியுதில்ல, இதுதான் ஃபினிக்ஸ் மாலுக்கு வந்திருக்கோம். இந்த மாலில் எல்லா இடத்துலையும் என்ட்ரன்ஸில் வீல் சேர் வச்சுருப்பாங்க, அதனால் ரொம்ப வசதி. நம்ம வேணும்போது எடுத்துக்கலாம். அது எங்கள் பையன்தான் ஹேண்டோவர் பண்ணிட்டு கொண்டு வந்தாப்புல என்னைய. அது ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெளியில் அப்படி சுத்த வந்தது. நானும் எங்கள் பேத்தியும் ரொம்ப ரசித்து பார்த்துட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு இருந்தோம். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சூட் கேஸ் வாங்கணுமா இருந்துச்சு. என்னோடது 10-12 வருஷம் ஆச்சு. அது கொஞ்சம் சின்னது, கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சு. அதனால் சூட் கேஸ் வாங்கலான்னு வாங்கினோம். இந்த வீடியோ நான் உங்களுக்கு தனியாக போடுறேன். இந்த மாலில் நல்லா ஷாப்பிங் பண்ணலாம், என்ன தேவையோ எல்லாமே கிடைக்கும். அப்புறம் எங்களுக்கு பசி வந்துருச்சு, மதியானங்காட்டிக்கு சாப்பிட போனோம். நாங்கள் எப்போதுமே ரெயின் ஃபாரஸ்ட் இல்லைன்னா அர்பன் தடுக்கா இந்த ஹோட்டலுக்கு தான் போவோம். இப்போ நான் வெஜ்ஜுனாலங்கடிக்கு அர்பன் தடுக்காக்கு தான் போனோம். இந்த ஹோட்டல் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. இது பஞ்சாபி ஸ்டைலில் சாப்பாடு, நான்வெஜ்ஜு வெஜ்ஜு ரெண்டுமே கிடைக்கும். நான் ரொட்டி சப்ஜி வெஜ் வாங்கிட்டேன். குழந்தைகள்லாம் சிக்கன் பிரியாணி நான்வெஜ் வாங்கி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு என் பேத்திக்காக வேண்டி கொஞ்சம் துணிமணி வாங்கினோம். லைஃப் ஸ்டைல்னு ஒன்று இருக்குது அங்கே, அதில் வாங்கினோம். சாப்பிட்ட பிறகு ஒரு மாதிரி இருந்துச்சு. உடனே எனக்கு டீ குடிக்கணும் போல் தோணுச்சு. அங்கே சாய் ஹவுஸில் போய் டீ குடித்தோம். பேத்தி டீ வேண்டன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுச்சு. இங்கே ஒன்லி டீ மட்டும்தான் சூடாக கிடைக்கும், ஐஸ்கிரீம் கிடைக்காது. ஆனால் வெளியிலிருந்து வாங்கி இங்கே கொண்டு வந்து சாப்பிட்டோம், அவங்க அனுமதித்தாங்க. எப்போவுமே நாங்கள் இந்த புது வருஷம் நியூ இயர்க்கெல்லாம் நாங்கள் வெளியவே போக மாட்டோம், வீட்டிலேருந்து தான் செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த தடவை பேத்தி வந்ததுனால வீட்டில் நாங்கள் தனியாக இருக்கோம், ஒரு மாதிரி என்ஜாய்மெண்ட் பண்ணணுங்கிறக்காக தான் 1ஆம் தேதி அன்றைக்கி நல்லா என்ஜாய் பண்ணணும். இந்த ஷாப்பிங்கே எங்களுக்கு 5-6 மணி நேரம் ஆகிடுச்சு. திருப்பி நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம், டயர்டாயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பை, டேக் கேர்.